வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம ஆலு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி புல்காக்கு சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு பேன் இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க, அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்திடுறேன், கூடவே சீரகம், நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறதால சீரகமும் பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியங்க, ஏன்னா கேஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. முந்திரி, இப்போ பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று, வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்திடுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் அதனால பார்த்து சேர்த்திக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 3 உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்திடுறேன். இதையும் இந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடியோட நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேங்க, கூடவே கசூரி மேத்தி, கொத்தமல்லி தழை, இது எல்லாம் நல்லா கலந்து ஒரு மூடி வச்சு 2-3 நிமிஷம் வேக விடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க, உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஏற்றின மாதிரி கூட குறைய சேர்த்திக்கோங்க. இப்போ இது மூடி வச்சு 2-3 நிமிஷம் வேக விடலாம். டேஸ்டியான ஆலு கறி தயாராகிடுச்சுங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன், கொத்தமல்லி தலையை தூவி டிஷ்ஷை முடிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பீசஸாக தான் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நைஸாகவும் மசிச்சுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றின மாதிரி. இது பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி புல்கா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஆலு கறி. உங்களுக்கு இந்த ஆலு கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.